சுந்தரர் வரலாறு பார்க்கும்போது தெரியும் சுந்தரர்லாம் நாலுலாம் இலகிய மனசு படித்தவங்க இலகிய மனசு படித்தவங்க பாருங்க சுந்தரர் அவினாசியப்பர் பார்க்கணும்னு போனார் அங்கே ஒரு பூணூல் கல்யாணம் இதே மாதிரி தோரணம் மங்கள வாத்தியம் வேத மந்திரம்லாம் முழங்குது வடை பாயசம்லாம் இருக்குது ஒரே பூநூல் கல்யாணம் ஒரே வேத விற்பனைலாம் உட்காந்துருக்குறாங்க சுந்தரரை கவனிக்கவே இல்லை இவங்கெல்லாம் வந்த சுந்தரரை போய் கவனிக்கணும்ல ஆனால் எழுத்த வீட்டில் அதே குழந்தை ரெண்டு பேரும் ஜோடிய நண்பர்களா போன குழந்தை அஞ்சு வயசுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தையும் போச்சு அதே குளத்துல போய் ரெண்டு குழந்தையும் நீராடியது குளிச்சது ஒரு குழந்தை பொழைச்சிட்டுருது ஒரு குழந்தை முதலை விழுங்கியது அதே திவசம் அங்கே நடக்குது அவங்க அறுத்த போடுறாங்க ஐயோ நம்ம பிள்ளையும் இருந்திருந்தா இவனுக்கும் இன்னைக்கு புனூர் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே நம் அவனோட படித்த பையன் ஒன்னா குளிச்சான் அவன் பிழைச்சிக்கிட்டானே என் பிள்ளை செத்து போயிட்டானேன்னு அந்த வீட்டில் ஒரே கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறது எழுத்த வீட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வழியாக வந்தீங்கன்னா காரியம் நடக்கிற வீட்டுக்கு போவீங்களா கல்யாணம் பண்ணுற வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லுவோம் எங்கே போவோம் கல்யாணம் பண்ணுற வீட்டுக்கு தான் ஆனா சுந்தரர் என்ன பண்ணார் தெரியுமா இங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அங்கே போறதுனால ஒன்னும் பெரிய விஷயம் மாற்ற போறது கிடையாது இங்கே துக்கமாக இருக்கிறார்கள் அங்கே தான் முதல்ல போகணும்னு சுந்தரர் போனார் எங்க போனார் துக்கம் இருக்கிற வீட்டில் போனார் துக்கம் இருக்கிற வீட்டில் சரி அங்கே போகணுமே நாங்களே புள்ளைய கொடுத்துக்கிட்டு அழுவுறோம் இந்த சாமி யாருன்னு தெரியலையே இங்கே வந்து நிற்கிறாரேன்னு சொல்லுவோமா இல்லையா ஆனால் அவர்கள் சொல்லலை தன் கண்ணை துடைத்தார்கள் ஐயோ அழாத அழாதா யாரோ ஒரு மகான் வந்திருக்கிறார் மகான் வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் அழுதம்னா அவர் கோச்சில் போயிடுவார்னு அந்த மாமியும் அந்த ஐயாவும் கண்ணை துடைத்துக் கொண்டு துக்கத்தை மாத்தி சிரிக்கிறாங்க சிரித்து அது நமட்ட சிரிப்பு கிடையாது வஞ்சன சிரிப்பு கிடையாது உள்ளன் தன் பிள்ளை இறந்ததை மறந்து வந்த தொண்டர் சுந்தரர்னு தெரியாது யாரோ ஒரு சிதனடியார் வந்திருக்கிறார் அவ்வளோதான் உடனே பார்த்தாங்க பாத பூஜை செய்தார்கள் காலில் விழுந்து வணங்கினார்கள் யாரை சுந்தரரை சுந்தரரை சுந்தரர் பார்த்தார் இழந்த துக்கத்தை கூட மறந்துவிட்டு நான் யார் என்று தெரியாமல் கூட என்னை வணங்குகிறார்களே இவங்க துக்கத்தை நான் அவிநாசி அப்பர் கோயிலுக்கே செல்லுவேன் என்று சத்தியம் செய்தார் சுந்தரர் சுந்தரர் ஆமா சத்தியத்தை காப்பாற்றி நான் அவிநாசி அப்பன் அவிநாசி அப்பன் ஐயாவுக்கு என்ன பிரச்சனை சுந்தரர் கேட்டார் சுவாமி எங்களுக்கு குழந்தை இருந்தது அவன் அஞ்சு வயசுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா முதல்ல அவனை கடிச்சு தின்னுபிடிச்சு சாமி அந்த குளத்துல அப்படியா எங்கள் ஈசன் இருக்கிற வரையிலும் முதலையாவது மிதலையாவது வா என்று சொல்ல அந்த தாயையும் தந்தையும் அழைத்து கொண்டு அந்த குளத்தங்கரைக்கு வந்தால் இன்னமும் அந்த ஏரி இருக்கிறது அவிநாசியிலிருந்து திருப்பூர் போற வழியில் நீங்க போனா தெரியும் சத்தியமா சொல்றேன் நடந்த வரலாறு இங்க இருக்கிற நூறு கிலோமீட்டர் இருக்கிற காசிக்கு வீசம் அவிநாசியில் இருக்கிற புண்ணிய வரலாறை சொல்லுகிறேன் அன்பர்களே மறந்து விடாதீர்கள் தேவாரம் சாதாரணமானதல்ல நாயன்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் செய்த தொண்டு சாதாரணமானதல்ல சத்தியமான தொண்டு அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த சுவடு இருக்கிறது அந்த எவிடன்ஸ் இருக்கிறது அந்த சான்று இருக்கிறது அதை சொல்லுகிறேன் அங்க போனார் சுவாமி பார்த்தார் சுவாமி குளத்துல தண்ணியும் இல்லை முதலையும் இல்லை ரெண்டு வருஷம் சாமினார் பார்த்தார் சுவாமி எட்டான் ஏன் பட்டாகசு பரமேடி ஒரு பாட்டை குபு குபு குபுன்னு வந்துச்சு ஒரு பாட்டுக்கு தமிழ் பாட்டுக்கு நல்லா கவனிக்கணும் இங்க எந்த விதமான மாந்திரிகம் பண்ணல அன்பர்களே ஒரு நாலு வரை தமிழ் பாட்டுக்கு என்ன ஆச்சு தண்ணீர் குபு குபுன்னு வந்துச்சு எங்க அவினாசியில இரண்டாவது பாட்டு பாடினார் குளம் நிறைந்தது மூணாவது பாட்டு பாடினார் முதலை தண்ணிக்குள்ளே முளைத்தது நாலாவது பாட்டு பண்ணார் ஆட்ரு போட்டார் சுவாமிக்கு உரைப்பார் உரை உகந்து உள்கவல்ல தங்கள் உச்சி யார் தேவாராம் சொல்லுகிறார்களோ யார் திருமுறை கேட்கிறார்களோ அவங்க உச்சியில் இருப்பவனே எங்கள் சிவனே அவினாசி அப்பனே நான் சொல்றத கேள் அப்படின்னு சுவாமிக்கு ஆர்டர் போட்டார் சுந்தரர் உரைப்பார் உரை புகந்து உள்கவல்லாயங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமுமாயினாக் புரைக்காடு சோலை புக்கொலியூர் அவிநாசியே அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு பிள்ளை தர சொல்லு எவனுக்கே உத்தரவு போட்டார் சுந்தரர் நாலு பாட்டில் நாலாவது பாட்டில் முதலை கரைக்கு வந்தது வாயை பிழந்தது வாயிலிருந்து ஏழு வயசு குழந்த வந்தான் செத்து போகும்போது வயசு அஞ்சு வயசு வாயிலிருந்து வரும்போது ரெண்டு வருஷம் சாப்பாடு யார் போட்டா ரெண்டு வருஷம் அந்த குழந்தையை யார் காப்பாத்தினா ரெண்டு வருஷம் அந்த குழந்தைய யார் படிக்க வச்சா யார் ஸ்கூல் பீஸ் கட்டினா அவன் மன்ற அட்டகாசத்தெல்லாம் யார் தாங்கினா கைலைநாதன் சுந்தரர் பின்னால வரப்போறார் அந்த குழந்தைய எந்த முதலிலிருந்து வரணுமோ அதே முதலிலிருந்து வாயில கக்க வைப்பேன்னு சொன்னாரே எங்கள் சிவன் இவனை விட ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்துல எங்கேயாவது உண்டா நீங்க பயப்படுறீங்களே சாதாரண கத்திரிக்காவுக்கு சாமி சண்டை போடுறீங்க சாதாரண முருங்கக்காக சண்டை போடுறீங்க சாதாரண நகைக்காக சண்டை போடுறீங்க சாதாரண தலைவலிக்காக சண்டை போடுறீங்க அவங்கவங்க சிவபெருமானுக்காக தன் உயிரையே கொடுத்தாங்க ஒரு காலிற்று எண்ணெய் இல்லைன்னு தொண்டைய கர கரன்னு அறுத்து அகல் விளக்கில் வச்சு வைத்தார் களிய நாயனார் திருவொற்றியூர்ல அந்த அளவுக்கா நீங்க செய்தீங்க கல்யாண மேடையில் உங்கள் வீட்டில் வந்து உங்க பிள்ளையுடைய கூந்தல் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னபோது ஆ என்று சொல்லி கத்தியை எடுத்து தன்னுடைய மகளுடைய கூந்தலை முடியை அறுத்து கொடுத்தாரே மானக்கஞ்சாரர் அந்த தொண்டையாக நீங்கள் செய்துவிட போகிறீர்கள் வந்தவன் காபாலி என்று தெரிந்தும் கூட உன்னுடைய ஐந்து வயது பிள்ளையை எனக்கு அறுத்து கறியாக்கி சோறாக்கி போடு அதுவும் நீ அறுக்கணும் தந்தை இப்ப தாய் பிடிக்க தந்தை அறியணும் நானே அவ்வளோ பெரிய கொடுமையானவனா எங்கேயாவது உண்டா அப்பா பிடிக்கணுமா அப்பா அறுக்கணுமா அம்மா பிடிக்கணுமா யாரு பெத்த பிள்ளைய அஞ்சு வயசு பிள்ளையை செய்யமணியே சீராளா நாதன் அடியா உன்னை அழைக்கின்றார் வாராய் வாராய் கண்ணே என்று அழைத்தாரா அந்த குழந்தை பார்த்துது எப்போது எங்கள் அப்பா ஸ்கூலில் வந்து நாலு மணிக்கு தானே கூப்பிடுவார் இன்னைக்கு என்ன ஒரு மணிக்கே கூப்பிடுறாரு எங்கள் அப்பா அப்படி அப்படின்னுச்சான் ஐயோ இன்னைக்கு நீ பாயசம் உண்டு வீட்டில் வடை உண்டு இன்னைக்கு ஸ்கூல் கட்டாயிடுச்சு எனக்கு பர்மிஷன் போட்டாச்சு அப்பா அப்படின்னு வந்துச்சான் அந்த குழந்தை அந்த குழந்தையை கட்டி முத்தம் கொடுத்தா கூட தீட்டுப்பட்டுடும்டுன்னு குழந்தைய கட்டி பிடிக்கலையான் சிறு தொண்டர் அதை எடுத்து தன் தோல் மேலே வைத்து கொண்டு வந்தாராம் சிறு தொண்டர் அப்படியே உட்காந்துருக்கார் இறக்கமே இல்லாத ஜடாமுடியோடு மண்டவோடு போட்டுக்கிட்டு கருப்பு கயிறு அணிஞ்சு கையில் அப்படியே உட்காந்துருக்கான் அப்படி கோவக்கண்ணோட சிறு தொண்டா ஆச்சா இல்லையா பசிக்குது ஆ சாப்பாடு போடு ரெண்டு மணி ஆச்சு ம் அப்படிங்கிறார் சாமி சாமி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி அறையில் போய் அந்த குழந்தையை குஞ்சு திருத்தி குஞ்சு முடி முடியை திருத்தி மஞ்சளை பூசி பொட்டு இட்டு கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு ஜடையெல்லாம் பின்னி முல்லைப்பூ சூட்டி அழகான கிங்கினை கால் கொலுசெல்லாம் போட்டு அந்த அம்மா அழகு பார்த்தாங்களாம் கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சாமி யார் சிவபெருமான் அந்த அம்மா அழவும் முடியல யாரு தவம் இருந்து பெத்த இருந்து முண்டியா இருந்தாலும் உடமா இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி இல்லாமல் தான் தானே அந்த பிள்ளையை இந்த தாயாவது அறிவாளா ஆ கணவனை விட பிள்ளை பெரியவனா என் இந்த பிள்ளையை சோறாக்கி போனா என் கணவன் செத்து போயிடுவான் என் கணவன் உயிரை விட்டு விடுவார் அப்போ கணவன் போய்ட்டா நானும் போயிடுவேன் நான் போனால் என் பிள்ளை செத்து போயிடுவான் அப்போது ஒரு பிள்ளைக்காக தன்னுடைய குடும்பத்தையே இழந்தார்கள் சிறு தொண்டனாயினார் அவர் பெருந்தொண்டன் ஆயனார் இந்த வரலாறு சகிக்க முடியாத வரலாறு உடனே மத்தியானம் உச்சி வேலையில் அந்த குழந்தைய சிரித்துணா அப்படியே பரஞ்சோதி மாமனிவர் ரெண்டு காலையை நீட்டினாரா குழந்தையை படுக்க வைத்தார்கள் தொடையில் அந்த குழந்தை சிரித்துதான் ஏதோ அப்பா அம்மா விளையாட்டு காட்டுறாங்கன்னு கத்தியை தேய்த்தார் அந்த அம்மா ரெண்டு காலையும் பிடித்து கொண்டது ஓம் நமசிவாய என்று த குழந்தையினுடைய தொண்டையை அறுத்து தலையை வெட்டினார் இது சோதிக்க முடியுமா இந்த வரலாறை பிறகு அதை அந்த குழந்தை அவர்கள் அவங்க பிராமணர் குடும்பம் அந்த குழந்தையை வெட்டி அறுத்து காயமாக்கி குழம்பு வைத்து அப்படியே வாழையில போட்டு சுவாமி உட்கார்றார் ரெண்டு மணிக்கு வந்து ஏ தொண்டா எடுத்து வை இது என்னது தொட இது விழா எலும்பு ஆஹ் யாம் உண்பது இரண்டு ருது இவ்வளவு பிரமாணம் பண்ணியிருக்கிறிய சரி எல்லாருக்கா எங்கே அப்பா சிரமாமிசம் எங்கே தலை மாமிசம் எங்க சுவாமி காபாளியர்கள் தலையை சேர்ப்பது கிடையாது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருந்தது சந்தனத்தாதின்னு எவ்வளோ பெரிய அறிவு ஓஹோ காபாளிகன் அதுவும் கேட்கும் என்று அந்த மண்டை ஓட்ட அப்படியா அது சும்மாலாம் சாப்பிட மாட்டேன் உரல்ல சிறு தொண்டா நீ தலையை போடு அம்மா நீ இடி இது தலை வரலாறு ஏரு எங்கேயாவது நடக்குமா சாமி பார்த்தாராம் இதுவும் சோதனையா பெத்த பிள்ளையினுடைய தலையை உரலிலே சிறு தொண்டர் போட அம்மா உலக்கினால் இடித்து அதை பொடியாக்கி அதை கொண்டு வந்து வைத்தார்களா பேஷ் பேஷ் சரி சாப்பிடலாமா அப்படி சாதத்தை மசஞ்சார் ஆமா தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லையே இன்னும் நிலை போடுமா இன்னும் நில போடு அப்பா நீ உட்கார் யாரு பெத்த பிள்ளையினுடைய மாமிசத்தை தான் அருந்துவதற்கு தயாராக ஏன்னா அடியார் சாப்பிட்டா ஒண்ணுமே உட்காந்தார் எல்லாம் போட்டாச்சு வேக வேகமாக பிரசனம் நடக்குது இவர் அதையும் கூட பொருட்படுத்தலை எங்கே இவர் சாப்பிடாம விட்டுருவாரோ என்று தான் கையை வச்சால் கையை பிடிச்சார் ஏய் நானே சாப்பிடல நீங்கள் சாப்பிட்ற ஆமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் உனக்கு புள்ள இருக்கான்னு கேட்டார் நம்மளாக இருந்தால் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல இந்த ஆள் அழைச்சி வச்சுருப்போம் இருக்கிற ஒரு படையதே சோதாக்கி போட்டுக்கிறேன் புள்ள கேட்குறிய இல்லை இல்லை உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் உனக்கு வாரிசு இல்லையா நான் சாப்பிட மாட்டேன் தோஷம் போய் போய் உன் பிள்ளைய கூப்பிடு போ இப்ப என்னாச்சு கூப்பிடுவது மாதிரி ஒருக்கிற ஒரு பிள்ளையும் அறுத்து போட்டாச்சே இப்ப கணவனும் மனைவியும் வாசல் நின்று செய்ய மணியே சீராளா நாதனடியார் அழைக்கின்றார் வாராய் வாராய் கண்மணியே சீரா இவர் ஒவ்வொரு வரியை சொல்ல சொல்ல இலையில இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் மறைந்தது அந்த மறைந்த உருவமெல்லாம் ஒன்று சேர்ந்தது எப்படி இந்த குழந்தையை அறியும் போது உயிரோடு இருந்தானோ அதைவிட பிரகாசமான ஒரு குழந்தை ஓடி வந்தது இவரால் நம்ப முடியவில்லை வந்தவன் சீராளனா ஆனால் அடியார் சாப்பிடணும் அப்படின்னு வேகமா சென்றார் அந்த குழந்தையை கட்டி எடுத்தார் உள்ளே வந்தார் வந்த காபாலிகனும் இல்லை இலையில இருந்த மாமிசங்களும் இல்லை பெருமான் மறைந்தார் அப்படியே வானத்தை பார்த்தார்கள் சந்தன தையலோடும் சரவண பெருமாளோடும் பெருமான் விடையில காட்சி கொடுத்தார் சிறு தொண்டா உன்னை போல யார் இந்த தொண்டை செய்ய வல்லார் நீ சிறு தொண்டன் அல்ல பெரும் தொண்டன் என்று சொன்னார் அப்பேற்பட்ட நாயன்மகள் வாழ்ந்த சமயம் தான் இந்த சமயம் அவர்கள் வணங்கிய தெய்வம் தான் இந்த தெய்வம் இதெல்லாம் நம்மளால் மனசால் படி படிக்க கூட நம்மளால் கண்ணில் தண்ணீர் விடுகிறீர்களே இத்தனை பேர் இதை செய்திருக்கிறார்களே பாருங்கள் இதுதான் நாயன்மாவுடைய புராணம் இந்த கசிவெல்லாம் வந்தால் தான் உங்கள் மனசில் சிவபெருமான் இருப்பார் இப்படியெல்லாம் நான் பேசிக்கொண்டே இருக்க முடியும் அதனால் எப்படி சிறு தொண்டர் சாப்பாடு போடுவதற்கு அவசரப்பட்டாரோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு பிள்ளைக்கறி போடப்போகிறதில்லை நல்ல அருமையான காய்கறியைத்தான் போடப்போகிறோம் அது நீங்கள் வழங்கியது தான் அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன் நாயன்மார்கள் புராணம் படிக்கணும் நாயன்மார்கள் தொண்டு செய்யணும் சிவாலயத்துக்கு வரணும் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் எல்லாம் தரணும் முடிந்த வரைக்கும் நிறைய அருள் கொடை தரணும் மாதத்தில் ஒரு நூறுரூபா மடத்துக்கு வாங்க இந்த அபிஷேகம் அடுத்த அபிஷேகத்துக்கு நிறைய கொடுங்க தயவு செய்து நாளே வந்து வேலை செய்ய வாங்க நிறைய பேர் வரல பரவாயில்ல அவங்களாம் பாக்கியம் இல்லாதவர்கள் அதை பற்றி கவலை ஆனால் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் தான் இதுலேயே நம்ம அடுத்த மாதம் வருவோமோ வர முடியுமோ தெரியல யார் என்ன ஆகும்போ தெரியல ஆனால் சுவாமி இருப்பார் என்றைக்கும் நான் இருந்தாலும் இல்லாட்டோட சுவாமி இருப்பார் யாரோ ஒருத்த வருவான் மடத்தை நடத்துறதுக்கு அது அடுத்த வாய்ஸ் வந்துருச்சே நிறைய குழந்தைகள் இருக்காங்களே இந்த அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க அவங்க உங்கள் உங்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்புறம் அவங்க பார்த்துக்க வேண்டி தான் ஆமாம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கு உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள் பேரைங்கள் இருப்பேன் அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து நடத்துவாங்க அவ்வளோதான் இது என்னுடைய மடம் அல்ல இது சிவனுடைய உங்கள் மடம் இது உங்கள் திருக்கோயில் உங்கள் நடராஜர் நீங்கள் கொண்டாடுங்க உங்கள் சுவாமி இது நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது இப்போ உள்ளே போக அப்படின்னா நம்ம நம்ம இது உங்கள் சுவாமி நீங்கள் கொண்டாடுங்க இங்கே யாரும் தடையே சொல்ல மாட்டாங்க தடையே சொல்ல மாட்டாங்க வாங்க எல்லோரும் வாங்க சேர வாரீர் சேர வாரீர் என்னோடு சேர வாரீர் என்று சொல்லி திருவாதிரை அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்தது உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு போன மாதம் திருவாதிரைக்கு நம்முடைய திரேசரோடைய குழந்தைக்கு பேர் வச்சோம் பெண் குழந்தைக்கு பேர் வச்சோம் அல்லவா என்ன பேர் சுவேதாராணின்னு திருவென்காடு சாமி பேரை வச்சோம் நம்ம கூட நம்ம இப்போ நிறையா சாமி பேர் தான் வைப்போம் பெருமான பேர் தான் வைக்கிறது